இந்த உண்ணாவிரதத்தில் எங்களுடைய கோரிக்கை, இங்க இருக்கக்கூடிய பழுதடைந்த அத்தனை சாலைகளும் சீரமைக்க வேண்டும். ஒரு பேச்சு கூட போடுறதில்ல. இன்னைக்கு மழை சமயத்தில் வந்தது, நிறைய பொதுமக்கள் மாணவ மாணவியெல்லாம் விழுந்து கைகாலில் உடைந்து இன்னைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவானது. ஆகவே இந்த ஒன்றரை வருடமாக திமுக அரசு எதையும் செய்யவில்லை. கோவை மாவட்டத்தை புறக்கணித்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை, கோவை மாவட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாலங்கள், சாலைகள், புதிய கல்லூரிகள், அரசு மருத்துவமனை மேம்பாடு, ஏர்போர்ட் விரிவாக்கம், அத்திக்கடு வனாத் திட்டம் பல்வேறு திட்டங்களை வாரி வழங்கியவர் அம்மா அவர்களும் நான் எடப்பாடியார் அவர்களும். ஆகவே அற்புதமான எங்களது முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் வந்து இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. இதை இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக செவிசாய்த்து எங்களுடைய கோவை மாவட்டத்தை புறக்கணிக்காமல் இன்றைக்கு அம்மா அவர்கள் அறிவித்த, அதே போல் அம்மா அவர்கள் வழிகாட்டல் பேரில் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் வேகமாக செயல்படுத்த வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சாலைகள், அனைத்து சாலைகள், கோவை மாவட்டத்தில் 11 தொகுதிகள் இருக்கிறது. இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா வால்பாறையிலிருந்து அதே போல் உடுவன்பேட்டை கொஞ்சம் அப்புறம் பொள்ளாச்சி இப்படி கிணத்துக்கடுவு, சூலூர், தொண்டாமுத்தூர், அதே போல் சிங்கநல்லூர், தெற்கு வடக்கு கவுண்டம்பாளையம், அதே போல் அவனாசி, மேட்டுப்பாளையம், இப்படி பார்த்தீங்கன்னா வரிசையாக 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 11 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் மேம்படுத்த வேண்டும். அதே போல் மாநகராட்சியில் குப்பை எடுப்பதில்லை. அதே போல் இன்றைக்கு தொற்று நோய் அதிகமாக வருகிறது, எங்கேயுமே மருந்தடிக்கிறதில்லை, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுறதில்லை. ஆகவே இதையெல்லாம் செவிசாய்த்து உடனடியாக கோவை மாவட்டத்தை புறக்கணிக்காமல் கண்டிப்பாக இந்த அரசு இனியாவது செவிசாய்த்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், சாலைகளை அமைக்க வேண்டும். அதே போல் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று நோய் வந்து முழுமையாக மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பக்கம் வேலை இல்லை. அதே போல் தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிறது. ஆகவே அந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்ணாவிரத போராட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சியாக கோவை மாவட்டமே திரண்டு வந்து இன்றைக்கி ஆதரவு அளித்துள்ளார்கள். ஆகவே உடனடியாக இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இப்போ திமுக இருக்கும்போது, அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, திமுக மற்றும் திராவிட இயக்கங்கள், இன்னும் பிற அமைப்புகள்லாம் வந்து ஒரு அதிமுக ஒரு சிறிய திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அதே போல் புதிய நவீன வேற ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, தொடர்ந்து கடுமையாக எதிர்த்திருந்தாங்க. இப்போ திமுக இருக்கும்போது எந்த இயக்கங்களும் அமைப்புகளும் எந்த எதிர்ப்பும் காட்டலாது, என்ன காரணமாக இல்லை? அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது, அதே போல் மதிமுக, அண்ணன் வைகோ இருக்காரு, அண்ணன் திருமாவளவன் இருக்கார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மின்கட்டண உயர்வுக்கு அதே போல் சொத்து உயர்வுக்கெல்லாம் எப்போவுமே ஒரு சின்ன இதாக இருந்தாலும் நம்மளுடைய ஆட்சியில் ஏதாவது சாதாரணதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணவங்க. அதே போல் காங்கிரஸ், இப்போ தான் காங்கிரஸுடைய கட்சி தலைவர் லேசாக பேச ஆரம்பிக்கிறார், உடனடியாக அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை கிளப்பி விட்டாங்க திமுக இன்றைக்கி முதலமைச்சர். ஆகவே இன்றைக்கு எதுவுமே வாய் மூடி மௌடியாக இருக்காங்க, எங்களுக்கு என்னென்னே தெரில. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா அரசு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வைகோல்லாம் மிகப்பெரிய அளவில் மது ஒழிப்பு போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு ஒயின் ஷாப்பை எல்லாம் போய் உடச்சி நினைவோவெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி மின்கட்டண உயர்வு எவ்வளோ பெரிய பாதிப்பு, சொத்து வரி உயர்வு எவ்வளோ பெரிய பாதிப்பு, இதெல்லாம் கம்யூனிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க, அந்த நேரத்தில் கூட்டணியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் மக்களுக்கு வந்தாலும் கடுமையாக எதிர்ப்பாங்க, போராடுவாங்க, கவலைப்படாமல். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே எப்படி ஜாலராக போகிறாங்கன்னு தெரியல. அப்படி வந்து முழுமையாக நீ முதலமைச்சர்